Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது SSC MTS க்கான இங்கிலீஷ் செக்ஷன்ல கேட்கக்கூடிய 25 क्वेश्चंस வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். டெய்லி YouTubeல வந்து இங்கிலீஷ் செக்ஷனுக்கான கிளாसेस வந்து போயிட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து மூணாவது கிளாஸ். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா SSC MTS செலக்சன் பேட்ச்க்கான கோர்சஸ் வந்து நம்மளோட ஆப்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு செலக்சன் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. செலக்ட் தி மோஸ்ட் appropriate meaning of the given idiom or idiom வந்து கொடுத்திருக்காங்க அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ கொடுத்திருக்க idiom என்ன be hard up அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ be hard up அப்படினா என்ன அர்த்தம் அப்படி பாத்தீங்கன்னா கையில வந்து பணமே இல்ல கம்மியா தான் பணம் இருக்கு அப்படினு அர்த்தம் ஓகேவா சோ மாச கடைசில எல்லாருக்கும் டைட்டா இருக்கு இல்லையா கையில வந்து காசு கம்மியா இருக்கு அப்படினு சொல்லுவோம் இல்லையா அந்த சிச்சுவேஷன தான் be hard up அப்படினு சொல்லுவோம் ஓகேவா சோ find it very difficult to wake up early first optionல என்ன கொடுத்திருக்காங்க காலையில எந்திக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படினு கொடுத்து சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இது தப்பு அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க ஹேவ் வெரி லிட்டில் மணி கையில வந்து கம்மியா காசு இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் ஓகேவா அனேபிள் டு கால்குலேட் கால்குலேட் பண்ண முடியல அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ஆப்ஷன் தப்பு ஹேவ் டிஃபிகல்ட்டி இன் கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் ஸ்டேர்ஸ்னா படி ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இதுவும் கிடையாது பி ஹார்ட் அப்னா என்ன அர்த்தம்னா கையில வந்து பணம் கம்மியா தான் இருக்கு என்னால அடுத்து தான் ப்ரோசீட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வி ஆர் எ பிட் ஹார்ட் அப் ஓகேவா சோ நான் கொஞ்சம் இப்போ என் கையில பணம் கம்மியா இருக்கு வி ஆர் எ பிட் ஹார்ட் அப் அட் த மொமெண்ட் இந்த டைம்ல என் கையில வந்து பாத்தீங்கன்னா பணம் கம்மியா இருக்கு சோ வி கான் பை த ஹவுஸ் ஓகேவா அதனால என்னால அந்த வீட்டை வாங்க முடியல ஓகேவா சோ இந்த டைம்ல என் கையில வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பி ஹார்ட் அப் அப்படினா கையில வந்து காசு கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து the following sentence has been divided into parts one of them may contain an error select the part that contains the error from the given option if you don't find any error mark no error as your answer ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு சோ எந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க it was the very well directed film and we enjoyed it இது வந்து ஒரு நல்ல தயாரிச்ச படம் சோ நாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம் நல்லா டைரக்ட் பண்ண படம் ஓகேவா சோ அதனால நாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ இட் இஸ் சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் சோ வெர்பு வந்து கரெக்டா இருக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பு வாஸ் வந்து கரெக்டா இருக்கு ஓகேவா அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க தி வெரி வெல் டைரக்டட் ஃபிலிம்னு சொல்லிருக்காங்க சோ ஆர்டிகல்ல ஏ அண்ட் தி வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஆன்ங்கறது எங்க யூஸ் பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா பவல் சவுண்ட் எங்க வருதோ அங்கெல்லாம் அண்ட் வந்து யூஸ் பண்ணனும் ஓகேவா தாங்கறது எங்க யூஸ் பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினட் ஆர்டிகல்ல வந்து யூஸ் பண்ணனும் ஓகேவா சோ இந்த சென்டென்ஸ நீங்க வந்து படிச்சு பாருங்க இட் வாஸ் அது ஒரு நல்ல படம் அப்படிதானே சொல்லுவோம் அது ஒரு நல்ல படம் தான் சொல்லுவோம் அது ஒரு அந்த படம் அந்த மாதிரியே சொல்லுவோம் அந்த நல்ல படம் தான் சொல்லுவோம் அது ஒரு நல்ல படம் இப்போ தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க தனா என்ன மீனிங் அந்த அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா த கேர்ள் அந்த பொண்ணு த பாய் அந்த பையன் ஓகேவா ஸோ இதை தமிழ்லேயே ரீட் பண்ணி பாருங்க இட் வாஸ் த வெல் டிரெக்டட் ஃபிலிம் அது அந்த நல்ல டைரக்ட் பண்ண படம் இப்படி தான் மீனிங் வருது ஆனால் இங்கே தே வரக்கூடாது என்ன வரணும் ஏ போட்டு பாருங்க ஆர்டிக்கிள் இட் வாஸ் எ வெரி வெல் டிரெக்டட் படம் அது ஒரு நல்ல படம் ஓகேவா நல்லா டைரக்ட் பண்ண படம் அது ஒரு நல்லா டைரக்ட் பண்ண படம் ஓகேவா ஸோ அப்போ இந்த இடத்துல டெஃபினைட் ஆர்டிக்கிள் தே வரக்கூடாது இங்கே வந்து ஏ வரணும் ஸோ இதுதான் எரர் ஓகேவா ஸோ எரர் எந்த இடத்துல இருக்கு தே வெல் டைரக்டட் ஃபிலிம் வரக்கூடாது ஏ வெல் டைரக்டட் ஃபிலிம் வரணும் ஓகேவா அடுத்த க்வெஸ்சன் போகலாமா அடுத்த க்வெஸ்சன் the following sentence has been split into four segments identify the segment that contains a grammatical error ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க நாலு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க அந்த நாலு பார்ட்ல ஒரு பார்ட்ல எரர் இருக்கு சோ எந்த பார்ட்ல எரர் இருக்குங்கறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ எவ்ரி கியூரியஸ் சைல்ட் வாண்ட் டு ரிப் ஓபன் எ டாய் ஓகேவா ஸோ எவ்ரி வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ரூல் தெரியணும் இது எல்லாமே கோல்டன் ரூல்ஸ்ல இருக்கும் ஓகேவா ஸோ ஈச் எவ்ரி எவ்ரி ஒன் someone nobody so இது எல்லாமே என்ன மீனிங் அப்படினு பாத்தீங்கன்னா each every everyone someone nobody இது எல்லாமே என்ன மீனிங் அப்படினு பாத்தீங்கன்னா சிங்குலர் அப்படினு தான் அர்த்தம் ஓகேவா சிங்குலர் noun மாதிரி சிங்குலர் noun தான் ஓகேவா so இது எல்லாமே சிங்குலர் இது ஃபாலோ பண்ணக்கூடிய verb வந்து நமக்கு என்ன இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா சிங்குலர் verb தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா சிங்குலர் verb தான் ஃபாலோ பண்ணணும் ஓகே so இப்ப பாருங்க every curious child so subject every curious child subject okay va enna subject
சிங்குலர் சப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, வெர்ப் இருக்குது, வாண்ட் டு. அப்போது சிங்குலர் சப்ஜெக்ட்டு என்னதை ஃபாலோ பண்ணணும், சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இது எனக்கு சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ வெர்பு என்னவாக இருக்கணும், சிங்குலராக இருக்கணும். அப்போ வெர்பு சிங்குலராக இருக்கணும்னா அது கூட என்ன சேர்த்துருக்கணும், எஸ் சேர்த்திருந்தால் தான் வெர்பு சிங்குலர். அப்போ எவ்ரி கியூரியஸ் சைல்டு இங்கே வாண்ட்டுன்னு இருக்குது, எனக்கு என்ன வரும், இது கூட எஸ் சேர்த்து வான்ஸ்ன்னு வரணும், வான்ஸ் டு ரிப் ஓப்பன் ஏ டாய் ஓகேவா. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, அதனால் எனக்கு வந்து சிங்குலர் வெர்பு தான் வரணும். இதை நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெர்பு கூட எஸ் சேர்த்தா சிங்குலர், அதே நவுன் கூட நம்ம நவுனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நவுனில் இப்போ டாய் இருக்குது அப்படின்னு டாய் டாய்னு ஒரு நவுன் இருக்குது ஓகேவா. இது கூட எஸ் சேர்த்தா இது என்னவாயிரும், ப்ளூரலாக மாறிடும். நவுனில் எஸ் சேர்த்திங்கன்னா ப்ளூரல் ஆயிரும், வெர்பில் எஸ் சேர்த்திங்க அப்படின்னா வெர்பு வந்து சிங்குலர். இதுதான் நவுனுக்கும் வெர்புக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா. ஏன்னா சில பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது, சிங்குலர் நவுன் எது, ப்ளூரல் நவுன் எது, சிங்குலர் வெர்பது, ப்ளூரல் வெர்பதுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சின்ன வயசுலேயே படித்தது தான் ட்ரீ, ட்ரீஸ், கார், கார்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது ஒரு நவுனில் நான் சொல்கிறேன், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுனில் ஓகேவா. ட்ரீன்றதுதான் சிங்குலர், ட்ரீஸ்ன்றதுதான் ப்ளூரல் அப்படின்னு நமக்கு டீச்சர்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இப்போ அதே தான் வெர்பில் என்ன என்ன தெரியும், சிங்குலர் வெர்பு, சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வெர்பு தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் வெர்பு தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. இந்த க்வெஸ்சனில் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்டு, அவர்ட்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ அவர்ட் கொடுத்ததுனால அவர்ட்டுங்கிறது எனக்கு என்னது, அவர்ட்டுங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சினானிம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் அவர்ட்னா என்ன, அவர்ட்டோட மீனிங் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஸோ அவர்ட் அப்படின்னா என்னன்னா தடுக்கிறது. ஸோ ஒரு இதை அவாய்ட் பண்ணுறது, தடுக்கிறது, தவிர்க்கிறது. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் அவர்ட்டுக்கான மீனிங் ஓகேவா. ஸோ தடுக்கிறது இல்லை ஏதாவது ஒன்று அவாய்ட் பண்ணுறது, தவிர்க்கிறது. ஸோ இந்த மாதிரி மீனிங் தான் வரும் அவர்ட்டுக்கு. சப்போஸ் உங்களுக்கு மீனிங் தெரியலனாலும் கீழே உள்ள ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ், ஃபேஸ்னா என்னது, எதிர்கொள்கிறது அப்படி தானே. நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், என்னோடய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபேஸ்னால் என்னது, எதிர்கொள்கிறது ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, பெர்மிட். பெர்மிட்னா என்னது, ஒரு பெர்மிஷன் கொடுக்கறது, பெர்மிட் பண்ணுறது. ஒரு டூருக்கு போகிறோம்னா நம்மளோட அப்பா அம்மா கிட்டே கேட்போம், அவங்க நம்மளை பெர்மிட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ பெர்மிட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அது வந்து பெர்மிஷன் ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஒரு அனுமதி கொடுக்கறது. கான்ஃபரண்ட், கான்ஃபரண்ட் அப்படின்னா என்னென்னா இதுவும் ஒரு ரிபல், ஒரு சண்டை போடுறதுக்கு அப்படி எதிர்த்து சண்டை போடுவோம் இல்லையா மற்றவங்க கூட. ஸோ எதிர்த்து சண்டை போடுவோம் இல்லையா அதுதான். ஸோ ரிபல்னு சொல்லலாம் இங்கிலீஷில். ஸோ ரிபல்லியஸ் அப்படின்னு நான் எஸ்டர்டே ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு. ரிபல்லியஸ்னால் என்னது, சண்டை போடுறது ஓகேவா. ஸோ அப்படி எதிர்த்து சண்டை போடுறது பேர் தான் கான்ஃபரண்ட் ஓகேவா. ஓகே, ப்ரிவெண்ட். ப்ரிவெண்ட்னா என்னது, தடுக்கிறது ஓகேவா. ப்ரிவெண்ட்னா என்னது, தடுக்கிறது ஓகேவா. அப்போ இதில் சிமிலர் மீனிங் என்ன, அவர்ட்னாலும் தடுக்கிறது தான், ப்ரிவெண்ட்னாலும் தடுக்கிறது தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சினானிம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது சினானிம் என்னது, ப்ரிவெண்ட் ஓகேவா. சில சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் நீங்கள் நிறைய மீனிங்ஸ் எல்லாம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மீனிங்கை வச்சு எலிமினேட் பண்ணிட்டே ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் வந்து. ஸோ அவர்ட்னா என்னென்னா மீனிங் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரிவென்ட் சம்திங், ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது இல்லைனா ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதை தடுக்கிறது தான் அவர்ட் ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர்ட்னா டு ப்ரிவென்ட் சம்திங் ஓகேவா, ஏதோ ஒன்று தடுக்கிறது தான் அவர்ட். ஸோ மீனிங்லாம் மறந்துடாதீங்க. வொக்காபுலரி வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஒரு சென்டென்ஸ், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை எழுதி எழுதி கொஞ்சம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், மறக்காது ஓகேவா. இல்லைனா சில கோட் வேர்டு வச்சு படிச்சுக்கோங்க ஓகே. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா. ஸோ இந்த க்வெஸ்சனில் செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் டைரக்ட் ஸ்பீச் ஓகேவா. செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் டைரக்ட் ஸ்பீச். அப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்லலாம் இலக்கணம் படிச்சிருப்போம், அதில் என்ன படிச்சிருப்போம், நேர்கூற்று அயர்கூற்று அப்படின்னு படிச்சிருப்போம். நேர்கூற்று அயர்கூற்று, அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மூணு பேர் இருக்காங்க இப்போ ஓகே. ஸோ இப்போ இந்த மூணு பேர் இருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு ஆள் சொல்கிறான், இந்த ஃபஸ்ட்டு ஆள் இவன் இந்த ரெண்டாவது இருக்கவன்கிட்ட சொல்கிறான், நான் கோயிலுக்கு போகிறேன்
நான் நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு இவன்ட்ட சொல்கிறான். ஓகேவா? இப்போ அந்த ரெண்டாவது ஆள் என்ன பண்ணுவான்னா, இந்த மூணாவது இருக்க ஆள்கிட்ட போய் என்ன சொல்லுவான், அவன் கோயிலுக்கு போகிறான். இவன் என்ன சொல்லுவான் இவன்ட்ட, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். நான் கோயிலுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவான் இவன்ட்ட. இவன் இதே இது இந்த மூணாவது ஆள்கிட்ட என்ன சொல்லுவான், அதே இதை அப்படிவா ரிப்பீட் பண்ணுவான், நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படி சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவான், அவன் கோயிலுக்கு போகிறானா அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அதுதான் நேர்கூற்று அயர்கூற்று. ஓகேவா? ஸோ இவன் இவங்கிட்ட டைரெக்டாக என்ன சொல்லுவான், நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இது நேர்கூற்று, அதாவது டைரக்ட் ஸ்பீச்சு. இந்த ரெண்டாவது ஆள் போய் இதை மூணாவது ஆள்கிட்ட சொல்லுவான் இல்லையா, அது அயர்கூற்று, அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. அவன் கோயிலுக்கு போகிறானா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, ஸோ அது இன்டைரக்ட் ஸ்பீச்சு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து கொடுத்துட்டாங்க, டைரக்ட் ஸ்பீச்சாக இதை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ ஆஸ்க்டு மீ When I had booked the flight tickets. அவன் என்கிட்ட கேட்டான், நான் எப்போ டிக்கெட்டை வந்து புக் பண்ணுவேன் அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதே மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து டைரக்ட் ஸ்பீச் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல் வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஹீ இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சப்ஜெக்டை அப்படி எழுதிக்கோங்க, சப்ஜெக்டை அப்படி எழுதிக்கணும். ஓகேவா? இங்கே ஆஸ்க்டுன்னு இருக்கு இல்லையா, ஆஸ்க்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஆஸ்க்டு எனக்கு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் டூன் மாறும். ஓகேவா? ஹீ செட் டூ. ஸோ இது மட்டும் மாற்றுறோம், நாம் ஒன்றுமே பண்ணல, இந்த ஆஸ்க்டு மட்டும் உங்களுக்கு செட்டுன்னு மாறும். ஸோ எக்ஸாமில் அப்படியே கேட்பாங்க, இது அப்படியே படித்து வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த சப்ஜெக்டை அப்படியே எழுதிக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆஸ்க்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி மாற்றணும்னா செட்டுன்னு மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு காமா அண்ட் இந்த அப்பாஸ்ட்ரபி இதையும் இதுவும் போட்டுக்கணும். போட்டுட்டு சாரி, ஹீ செட் டூ, அடுத்த சார் இதை எழுதிக்கோங்க, ஹீ செட் டூ மீ. அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஹீயையும் மீயையும் அப்படியே எழுதிட்டேன், ஆஸ்க்டை மட்டும் என்னவா சேஞ்ச் பண்ணணும்னா செட்டும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணியாச்சா? அடுத்து ஒரு கமா போட்டுக்கோங்க, இங்கே ஒரு அப்பாஸ்ட்ரபி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, வென் இருக்குது. ஸோ அந்த வென்னை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் புரிஞ்சிருச்சா? இதுவரை புரிஞ்சிருச்சா? அப்படியே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதியிருக்கோம், இந்த ஆஸ்க்டுங்கிறத மட்டும் நாம் வந்து செட்டுன்னு மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது, ஹேடு புக்குடுன்னு இருக்குது. இங்கே இருக்கக்கூடியது என்ன இருக்குது, ஹேடு புக்குடுன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஹேடு புக்குடில் இந்த வெர்பை மட்டும் எடுத்துக்கோங்க, புக்குடுன்னு வெர்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த புக்குடு, இந்த புக்கடை நம்ம எப்படி பிரிக்கலாம், இங்கே ஈடி சேர்ந்துருக்கு. ஃபாஸ்ட் டென்ஸில் எப்படி பிரிக்கலாம், கொஸ்டினாக பிரிக்கும்போது சின்ன வயசுலேயே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, கோஸ் அப்படின்னு இருந்தால் டஸ் ப்ளஸ் கோன் பிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கோன் இருந்தால் டூ ப்ளஸ் கோ இந்த மாதிரி பிரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தானே? ஓகேவா? அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, வென்ட்டுன்னு இருந்ததுன்னா டிட் ப்ளஸ் கோன் பிரிங்க. ஃபாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா டிட்டுன்னு பிரிங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்ததுன்னா டூன் பிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இங்கே புக்குடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த புக்குடுன்னு இருக்கிறத நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா டிட் ப்ளஸ் புக்குன்னு பிரிக்க போகிறேன். ஓகேவா? புக்குடை டிட் ப்ளஸ் புக்குன்னு மாற்றணும். ஓகேவா? ஸோ இங்கே வென், இங்கே வந்து என்ன பண்ணணும், இந்த கொஷின் வேர்டு எழுதியாச்சு. ஓகேவா? டபிள்யூஹெச் கொஷினை எழுதியாச்சு. டபிள்யூஹெச் கொஷினை எழுதிட்டு இந்த புக்கில் நான் எப்படி பிரிச்சிருக்கேன், டிட் ப்ளஸ் புக்குன்னு பிரிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சுக்கோங்க. இங்கே இந்த டிட்டுங்கிறது உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்பாக இருக்கும். ஓகேவா? ஹெல்பிங் வெர்பாக இருக்கும். அதுக்கு அந்த ஹெல்பிங் வெர்புக்கும் இந்த புக்குங்கிறது மெயின் வெர்பு. ஓகேவா? புக்குங்கிறது, ஸோ இங்கே வினை என்ன வினை நடக்குது, டிக்கெட் புக் பண்ணுறது தான் வினையே. அங்கே நடக்கக்கூடிய ஆக்ஷன் என்னன்னா டிக்கெட் புக் பண்ணுறது தான். ஸோ புக்கிங் தான் எனக்கு மெயின் வெர்பு, அதனால தான் இதை மெயின் வெர்புன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த புக்கில் இதை பிரிக்கிறதுனால ஒரு ஹெல்ப்பாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த டிட்டை வந்து ஹெல்பிங் வெர்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ நான் ஹெல்பிங் வெர்பு மெயின் வெர்புன்னு ரெண்டாக பிரிச்சிட்டேன். அப்போ இந்த வென்னை அப்படியே எழுதிட்டேன், இந்த புக்கில் ஹெல்பிங் வெர்பு மெயின் வெர்புன்னு நான் பிரிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வெர்பு எழுதிக்கோங்க. வென்னுக்கு எடுத்து வென் டேட் எழுதிட்டேன்னா, ஸோ இந்த ஹெல்பிங் வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் இடையில ஒன்று வரணும். என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வரணும். ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்ட் ஐயங்கக்கூடிய சப்ஜெக்ட் வரணும். அந்த ஐயங்கிற சப்ஜெக்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருந்திருக்கும்னா யூஆர் இருந்திருக்கும். இப்போ நான் கேட்குறேன், என் ஃப்ரெண்டுகிட்ட டைரெக்டாக கேட்பேன், நீ எனக்கு எப்போ புக் பண்ணுவேன், நீ எனக்கு எப்போ டிக்கெட் புக் பண்ணுவேன்னு தான் நான் கேட்பேன். அப்படி தானே? நான் உனக்கு எப்போ டிக்கெட் புக் பண்ணுவேன்னு கேட்டேன்னா அர்த்தமே மாறிடும். ஃபஸ்ட்டு அவன் ஸ்டார்டிங்கில் எப்படி கேட்டிருப்பான், இந்த ஃபஸ்ட் பர்சன் வந்து இவங்ககிட்ட என்ன கேட்டிருப்பான், நீ எனக்கு எப்போ டிக்கெட் புக் பண்ணுவ அப்படின்னு கேட்டிருப்பான். அப்படி தானே? நீ எனக்கு எப்போ டிக்கெட் புக் பண்ணுவன்னு இவன் கேட்டிருப்பான். இவன் மூணாவது ஆள்கிட்ட என்ன சொல்லு எப்படி சொல்லியிருப்பான், இந்த இதை அப்படி சொல்லியிருப்பான். அவன் என்கிட்ட கேட்டான்,
நான் எப்போ டிக்கெட் புக் பண்ணுவேன் அவன் கேட்டான். அப்படிதானே சொல்லுவோம், நான் எப்போ டிக்கெட் புக் பண்ணுவேன் அவன் கேட்டான் அப்படின்னு தானே இந்த மூணாவது ஆள்கிட்ட சொல்லுவோம். புரியுதுல, கன்ஃபியூஷன் இல்லைல. ஸோ இந்த இன்டெரக்டா இவன்ட்ட சொன்னோம் இல்லையா, இவன்ட்ட சொன்னதை இங்க சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் என்ன சொன்னா அப்படிங்கிறத நம்ம மாத்துறோம், ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டெப்புங்கிறத மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ இந்த டபிள்யூஹெச் கொஸ்டினை நான் எழுதிட்டேன், வென்னு எழுதிட்டேன், ஹெல்பிங் வெர்ப் டிட்னு எழுதிட்டேன். அப்ப ஐங்கிறது எனக்கு என்னவா மாறும்னா யூவா மாறும், ஓகேவா? ஸோ ஐங்கிறது எனக்கு யூவா மாறும். ஸோ அப்ப எனக்கு என்ன வரும், When did you, ஓகேவா? ஸோ when did you, இங்கே என்ன இருக்குது, புக் இருக்குது, அந்த புக்கை தூக்கி அப்படி போடுங்க, ஓகேவா? மீதி இருக்க எல்லாத்தையும் அப்படி எழுதுங்க, புக் த ஃப்ளைட் டிக்கெட்ஸ். புரிஞ்சிருச்சா, என்ன பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட்லேருந்து எப்படி டைரெக்டாக மாற்றணும்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ மூணு மார்க் இந்த ஒரு க்வெஸ்சன். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக மூணு மார்க் வாங்கிடலாம் இதில், ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஹீ இருக்குது, ஆஸ் கிட செட்டுன்னு மாற்றிட்டேன், இந்த மீ அப்படி தூக்கி போட்டேன், அப்புறம் இந்த கமா, இந்த அப்பாஸ்ட்ரஃபி எல்லாம் போட்டாச்சு, இந்த வென் அப்படி போட்டாச்சு, இந்த புக்கடை நான் எப்படி எழுதுனேன், டிட்டு ப்ளஸ் புக்குன்னு மாற்றிக்கிட்டேன். இந்த ஹெல்பிங் வெர்புக்கும் இந்த மெயின் வெர்புக்கும் இடையில எனக்கு என்ன வரணும்னா சப்ஜெக்ட் வரணும். ஸோ இந்த ஐங்கிறது எனக்கு என்னவா மாறும், யூவாக மாறும், அவ்வளோதான். மீதி இருக்கிறத அப்படி எழுதிடணும், ஹீ செட் டு மீ வென் டிட் யூ புக் த ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஓகேவா? புரிஞ்சிருச்சா, இதுதான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட்லேருந்து இப்படி தான் டைரெக்டாக மாற்றணும், ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சா, ஆஸ் கிட செட்டுன்னு மாற்றணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த வெர்பை ரெண்டாக பிரிக்கணும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால. ஸோ டிட்டு ப்ளஸ் புக்குன்னு இதை பிரிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் ஐயா இருக்கிறது யூவா மாறி இருக்கு, அவ்வளோதான் இங்கே நடந்திருக்கு, ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? அடுத்த க்வெஸ்சன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் த அண்டர்லைன் செக்மெண்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். இஃப் தேர் இஸ் நோ நீட் டு சப்ஸ்டியூட் இட், செலக்ட் நோ சப்ஸ்டியூஷன் ரெக்வர்ட். ஸோ இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேவா? த அத்தாரிட்டிஸ் ஆர் அஷ்யூர்ட் த பீப்புள் தட் தே வில் லுக் இன் டு த மேட்டர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த அத்தாரிட்டிஸ் ஆர் அஷ்யூர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இந்த ஆர் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேசிவ் வாய்ஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்து வரும், ஓகேவா? ஸோ இப்போ இது பேசிவ் வாய்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேசிவ் வாய்ஸில் இல்லை, ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், த அத்தாரிட்டிஸ், த அத்தாரிட்டிஸ்ங்கிறது எனக்கு என்னது, ப்ளூரல் சப்ஜெக்ட்டு. அப்படி தானே, அத்தாரிட்டிஸுங்கிறது எனது அத்தாரிட்டி அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர் சப்ஜெக்ட், அத்தாரிட்டிஸ் இஎஸ் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, நவுனில் இஎஸ் சேர்ந்துருக்கு. அப்போ எனக்கு சப்ஜெக்ட் எனது ப்ளூரல் சப்ஜெக்ட், அப்போ எனக்கு என்ன வெர்பு ஃபாலோ ஆகணும், ப்ளூரல் வெர்பு ஃபாலோ ஆகணும். ஆனால் ஆர் கூட இடி சேர்ந்துருச்சு அப்படின்னா அது பேசிவ் வாய்ஸில் மட்டும்தான் வரும், ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்கே இருக்க வெர்பு வந்து தப்பு, ஆர் கூட இந்த இடி வந்து சேரக்கூடாது, ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரணும், இங்கே ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்குது, அப்போ ப்ளூரல் வெர்பு தான் வரணும். ஸோ நோ சப்ஸ்டியூஷன் ரெக்வர்ட், கண்டிப்பாக இங்கே வந்து தப்பாக தான் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூஷன் தேவை. ஸோ இதை வந்து நான் எலிமினேட் பண்ணிடுறேன். அடுத்த ஆப்ஷன் எனக்கு என்ன இருக்குது, ஹேஸ் அஷ்யூர்டுன்னு இருக்குது. ப்ளூரல் சப்ஜெக்ட் என்னதை ஃபாலோ பண்ணுவோம், ப்ளூரல் வெர்பு தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, எனக்கு சிங்குலர் வெர்பு இருக்குது. ஸோ அப்போ நான் இதையும் எலிமினேட் பண்ணிடுறேன், ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, ஹாவ் பீன் அஷ்யூர்டு இருக்குது, ஹேவ் அஷ்யூர்டு இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது வந்து என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதோட டைம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஓகேவா? ஸோ அதோட டைம் எஸ்டர்டே அது இல்லைனா 1997, இந்த மாதிரி பாஸ்டில் ஏதாவது ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அப்படி இல்லாமல் பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, டைம் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்லணும்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் சொல்லணும், ஓகேவா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஹேஸ் இல்லைனா ஹேவ் கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் போடுறது தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு, ஓகேவா? அப்போ இதில் எனக்கு டைம் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, பண்ணலை, அப்போ நான் இதை என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் தான் போடணும். அப்போ த அத்தாரிட்டிஸ், இது ப்ளூரல் சப்ஜெக்ட், சோ எனக்கு ப்ளூரல் வெர்ப் வரணும். அப்ப எனக்கு என்ன வரணும், ஹேவ் வரணும். தி அத்தாரிட்டிஸ் ஹேவ் அஷூர்ட் தி பீப்புள் தட் தே வில் லுக் இன்டு தி மேட்டர், ஓகேவா? அப்ப இங்க என்ன இம்ப்ரூவ்மென்ட் வரணும், ஹேவ் அஷூர்ட் வரணும், ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? அடுத்த க்வெஸ்சன், ஸோ அந்த அஷ்யூர்டுங்கிறது வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான், ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. இங்கே இருக்க ஆரை மட்டும் நம்ம ஹேவாக மாற்றணும், ஓகேவா? எதுக்காக ஹேவ் போடுறோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த இது வந்து, அதாவது இதோட டைம் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணலை. மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக போட்டிருக்கலாம். ஸோ டைம் மென்ஷன் பண்ணாமல் பாஸ்ட் டென்ஸில் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து போடணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம். புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனில் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் டிவைடட் இன் டூ பார்ட்ஸ், ஒன் ஆஃப் தம் மே கண்டெயின் ஏ கிராமட்டிக்கல் எரர், செலக்ட் த பார்ட் தட் கண்டெயின்ஸ் த எரர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எனி எரர், மார்க் நோ எரர் அஸ் யுவர் ஆன்சர், ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எரர் இருக்குது. ஸோ எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் இஃப் கிளாஸ் வச்சு வந்துருச்சு. நான் இஃப் கிளாஸ் வச்சு வந்தாலே மூணு கண்டிஷன் சொன்னேன் ப்ரீவியஸ் வீடியோவில், ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா அது கூட என்ன வரணும், ஃபியூச்சர் டென்ஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் த எக்கனாமி ஃபெயில்ஸ், இஃப் வந்துருச்சு, த எக்கனாமி சப்ஜெக்ட்டு, வெர்பு வந்து எனக்கு என்னதாக இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், கரெக்டு தான். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்டு சிங்குலர் வெர்பு கரெக்டாக தான் இருக்குது. இது என்னதில் இருக்குது, எனக்கு இஃப் ப்ளஸ் ப்ரெசன்டென்ஸில் இருக்கா, ப்ரெசன்டென்ஸில் இருக்கா, இது வெர்பு கூட எஸ்இஎஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது என்னது, ப்ரெசன்டென்ஸு. அப்போ இஃப் த எக்கனாமி ஃபெயில்ஸ், ஓகேவா? ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது ப்ரெசன்டென்ஸில் இருக்குது. அப்போ இது ஒரு இஃப் கிளாஸில் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, ஓகேவா? இஃப் த எக்கனாமி ஃபெயில்ஸ் திஸ் இயர், ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டு, ஓகேவா? இந்த வருஷம் இந்த எக்கனாமியில் ஏதாவது ஒரு ஃபெயில் நடந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? இஃப் த எக்கனாமி ஃபெயில்ஸ் திஸ் இயர், இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஒரு கண்டிஷன், இஃப் கண்டிஷன், இப்படி நடந்துச்சுன்னா இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி நடந்துச்சுன்னா இப்படி ஆகும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா சில கண்டிஷன், ஓகேவா? அதே தான். ஸோ நீ நல்லா படித்தேன்னா பாஸ் பண்ணுவேன், இந்த ரெண்டு கண்டிஷன் சொல்லுவோம் இல்லையா, நீ நல்லா படித்தேன்னா பாஸ் பண்ணுவேன். இங்கே ரெண்டு செயல் நடக்குது, ஒன்று என்னது, நல்லா படிக்கிறது, ரெண்டாவது ஒன்று என்னது, பாஸ் பண்ணுறது. இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், ஓகேவா? ஸோ இஃப் த எக்கனாமி ஃபெயில்ஸ் திஸ் இயர், ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் எனக்கு என்னவா இருக்குது, இஃப் கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னவா இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஜோடி என்னது, செகண்ட் பார்ட் என்ன வரணும், சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கணும். அப்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட் எனக்கு என்னவாக இருக்கணும், சிம்பிள், அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கணும், ஓகேவா? ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்னது, ஷேல் அல்லது வில் ப்ளஸ் வெர்ப் இருக்கணும், இதுதான் ஃபியூச்சர் டென்ஸ் எனக்கு, ஓகேவா? அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் என்னவாக இருக்குது, இஃப் த எக்கனாமி ஃபெயில்ஸ் திஸ் இயர் ப்ரெசன்டென்ஸ் இருக்குது, இட் ரெஃப்ளெக்ட் பேட்லி ஆன் த கவர்மெண்ட்டுன்னு இருக்குது. அப்போ எனக்கு என்ன இருக்குது, இது ஃபியூச்சரில் இருக்கணும் ஆனால் இது ஃபியூச்சரில் இல்லை, ஓகேவா? அப்போ எனக்கு இங்கே என்ன வரணும், இட் வில் ரெஃப்ளெக்ட்டு, புரியுதா? சிம் இஃப் கிளாஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் உங்களுக்கு ப்ரெசன்டென்ஸில் இருந்துச்சுன்னா ரெண்டாவது அதோட விளைவு எப்படி இருக்கணும்னா ஃப்யூச்சரில் தான் இருக்கணும், ஓகேவா? அப்போது இட் வில் ரெஃப்ளெக்ட்டுன்னு வரணும், ஓகேவா? வெறும் ரெஃப்ளெக்ட் மட்டும் இருக்குது. ஸோ சிம்பிள் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு என்ன வரணும், இட் வில் ரெஃப்ளெக்ட்டுன்னு வரணும், ஓகேவா? அப்போ இங்கே வில் ரெஃப்ளெக்ட் வரணும், ஆனால் வெறும் ரெஃப்ளெக்ட் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ எரர் எந்த பார்ட்டில், இந்த பார்ட்டில் தான் எரர், ஓகேவா? ஸோ எரர் எந்த பார்ட்டு, இந்த பார்ட்டில், ஓகேவா? திஸ் இயர் இட் வில் ரெஃப்ளெக்ட்டுன்னு வரணும், ஓகேவா? ஸோ வில்ல ஒமிட் பண்ணிட்டாங்க, அதனால இந்த பார்ட்டில் தான் எனக்கு எரர் இருக்குது. புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? அடுத்த க்வெஸ்சன், த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் ஸ்பிளிட் இன் டூ செக்மெண்ட்ஸ், ஒன் ஆஃப் தம் மே கண்டெய்ன் அன் எரர், ஐடென்டிஃபை த செக்மெண்ட் தட் கண்டெய்ன்ஸ் எ கிராமட்டிக்கல் எரர், இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எனி எரர், மார்க் நோ எரர் அஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஒரு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸில் எதில் எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் மாதிரியே தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நோ ஒன் வேர் ப்ரெசன்ட் வென் ஐ என்டர் த ஹால். ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனு, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தெரிஞ்சாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், சிங்குலர் சப்ஜெக்ட்டு சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும், ப்ளூரல் சப்ஜெக்ட்டு ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்னா, எனி ஒன், எவ்ரி ஒன், நோ ஒன், சம் ஒன், Nobody. ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்குலராக தான் நம்ம சொல்லுவோம். நோ ஒன் அப்படின்னா என்னது, யாருமே இல்லை, அங்கே யாருமே இல்லைன்னா அப்போ என்னது, ஜீரோ. ஜீரோங்கிறது என்னது, சிங்குலர், ஓகேவா? ஒரு ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு வந்து நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ ஜீரோ அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லை. நம்ம என்ன சொன்னோம், ஒன்று இருந்தால் அது வந்து சிங்குலர், அதுக்கு மேலே இருந்தால் ப்ளூரல்னு சொன்னோம், ஓகேவா? ஸோ இங்கே ஒன்றுக்கு மேலே ஏதாவது இருக்கா, ஒன்றுக்கு மேலே எதுவுமே இல்லை, சாரி. ஸோ நோ ஒன், எனி ஒன், எவ்ரி ஒன், இது எல்லாமே இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள், ஒன்றுக்கு மேலே எதுவுமே இல்லை, ஜீரோ தான் இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள், நோ ஒன் வேர் ப்ரெசன்ட்டுன்னு இருக்குது. நோ ஒன்ங்கிறது என்னது நான் சொல்லிட்டேன், சிங்குலர் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் உங்களுக்கு என்னதை ஃபாலோ பண்ணணும், சிங்குலர் வெர்பு தான் வரணும், ஓகேவா? நோ ஒன் வேர் வரக்கூடாது, நோ ஒன் வாஸ் வரணும், ஓகேவா? நோ ஒன் வாஸ் ப்ரெசன்ட் வென் ஐ என்டர் த ஹால், ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இங்கே சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் தான் எரர், சிங்குலர் சப்ஜெக்ட்டு. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்டு சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்கு வேர் வரக்கூடாது, எனக்கு என்ன வரணும், வாஸ் தான் வரணும், ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? அடுத்த க்வெஸ்சன், select the option that can be used as a one word substitute for the given group of words. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதோட மீனிங்கை ஒரே வார்த்தையில் சொல்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்வெஸ்சன். த ஸ்டடி ஆஃப் எர்த் குவாக்ஸ், எர்த் குவாக்கை பற்றி, அதாவது நிலநடுக்கங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சிஸ்மாலஜி, ஓகேவா?
சிஸ்மாலஜி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜியாகிரபினா என்னன்னா புவியியல், பூமியை பற்றி படிப்போம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், அதாவது அந்த நிலப்பரப்பு அது எல்லாம் படிப்போம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபியில் வரும். ஓகேவா, டோபோகிராஃபினாலுமே அந்த நிலப்பரப்பு பற்றி படிக்கிறது தான். ஜியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் ஜியாலஜி. ஓகேவா, ஓகே. அடுத்த க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனில் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க். ஸோ இதில் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. டு இன்க்ரீஸிங் கன்சர்ன்ஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச், பாயிண்ட் டூ த நீட் ஃபார் என்ஹான்ஸ்டு எஃபோர்ட் டுவர்ட்ஸ் டேஸ் சஸ்டைன் க்ரோத். ஓகேவா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சால் கூட போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகேவா, ஸோ ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வரக்கூடியது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா, ஸோ என்ன வரணும்னா வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். டுவர்ட்ஸுங்கிறது ப்ரிப்போசிஷன், ஸோ அப்போ எனக்கு வரக்கூடிய வெர்பில் ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, டுவர்ட்ஸ் டு அச்சீவ். ஸோ டுவர்ட்ஸ் டு அச்சீவ்னு இருக்குது. ஓகேவா, ஸோ டுவர்ட்ஸே ஒரு ப்ரிப்போசிஷன் தான், அது கூட டூன்னு இன்னொரு ப்ரிப்போசிஷன் நம்ம சேர்த்தோம்னா இது வந்து என்னவாயிரும், ஓவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஆகிடும். ஓகேவா, ஸோ டுவர்ட்ஸே உங்களுக்கு ப்ரிப்போசிஷன் தான், அது கூட டூ வந்து சேர்க்கக்கூடாது திருப்பியும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். டுவர்ட்ஸுங்கிறது எனக்கு ப்ரிப்போசிஷன், அதுக்கப்புறம் வரக்கூடியது ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். ஸோ அப்போ எனக்கு வெர்பு என்னது, அச்சீவ். அப்போ அச்சீவிங் அப்படின்னு தான் வந்திருக்கோம் அந்த இடத்துல, அப்படி தானே. ஆனால் இங்கே என்ன இருக்குது, அச்சீவ்னு இருக்குது, ஸோ இது வராது. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஸோ அச்சீவ்டுன்னு இருக்குது, ஸோ இதுவும் வராது. அப்போ டுவர்ட்ஸ் அச்சீவிங் தான் கரெக்டு. ஓகேவா, ஸோ டுவர்ட்ஸுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், எந்த ப்ரிப்போசிஷன்னாலும் அது டுவர்ட்ஸுக்கு அப்புறம் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும். அப்போது டுவர்ட்ஸ் அச்சீவிங் சஸ்டைன்டு க்ரோத். ஓகேவா, ஸோ இங்கே என்ன வரணும், அச்சீவிங் வரணும். ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா. அடுத்த க்வெஸ்சன், செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு. ஸோ மிஸ் ஸ்பெல்ட் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது, சர்க்யூட் இருக்குது, அடுத்து ஜெனியூன் இருக்குது, அப்புறம் மேனஸ் இருக்குது, டியூஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னே டக்குன்னு இறக்கணும் குடிச்சிடலாம். சர்க்யூட் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது, ஜெனியூன் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது, மேனஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது, டியூஷன். ஸோ இதை பார்த்தா நிறைய பேருக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷனோட ஸ்பெல்லிங் TUITION, இதுதான் டியூஷனோட ஸ்பெல்லிங். ஓகேவா, ஸோ இதுதான் டியூஷனோட ஸ்பெல்லிங். நிறைய இடத்துல நம்ம டியூஷன் படிக்கிறோம் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் எழுத சொன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பாக தான் எழுதுவாங்க, அந்த ஐயை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, டியூஷனோட ஸ்பெல்லிங் வந்து TUITION. ஓகேவா, ஓகே. இப்போது சர்க்கியூட்னா என்ன, அதோட மீனிங் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எல்லாருக்குமே தெரியும் சர்க்கியூட்னா என்ன. பேசிக்காக சர்க்கியூட்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து என்னது, ஒரு சுற்றுன்னு சொல்லுவோம், அப்படி தானே, ஒரு மின் சுற்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம். ஜெனியூன்னா என்னது, உண்மையாக இருக்கிறது தான் ஜெனியூன். மேனஸ்னா என்னது, பழக்க வழக்கங்களை தான் மேனஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, டியூஷன் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ அப்போ டியூஷனோட ஸ்பெல்லிங் வந்து TUITION. அதே மாதிரி மேனஸ், மேனஸ்க்கும் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, டபுள் என் வரணும். நிறைய பேர் மேனஸ் வந்து சிங்கிள் என்னு நினச்சிட்டு இருப்பாங்க, MANNERS. ஜெனியூனோட ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க, இதுக்கு இடையில யூ வரும், ஜென்யூன். ஓகேவா, சர்க்கியூட், சர்க்கியூட்டோட ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் ஸோ போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதில் உள்ள ஸ்பெல்லிங் அதில் உள்ள மீனிங் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், ஓரளவுக்கு இங்கிலீஷில் வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே. அடுத்த க்வெஸ்சன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்டு. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதோட ஆண்டனிம் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரேஸ், நான் எஸ்டர்டே தான் ஒரு வீடியோவில் சொன்னேன் ரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. ஸோ ஞாபகம் இருக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஸ்னா கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய், ஃபுல்லாகவே என்ன பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது. இதை ஃபஸ்ட்டு நாள் வீடியோலே நான் சொன்னேன், ரேஸ் அப்படின்னா என்னென்னா கம்ப்ளீட்டாக அழிக்கிறது, ரேஸ்னா என்னது, டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ரேஸ். ஓகேவா, ஓகே. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு ஆண்டனிம் கேட்டிருக்காங்க, ரேஸ்னா என்னதுன்னா அழிக்கிறது. ஓகேவா, ஸோ இதுக்கு ஆண்டனிம் என்ன ஆகும், அழிக்கிறதுனா அப்போ ஆண்டனிம் என்னவாக இருக்கும், உருவாக்குறது இருக்கும். ஓகேவா, கம்ஃபர்ட், கம்ஃபர்ட்னா என்னது, நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கம்ஃபர்ட்னா என்னது, ஒரு ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது, ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறது, அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, அதுக்கப்புறம் ஈஸ், ஈஸ்னா என்னதுன்னா ஈஸியாக இருக்கிறது. ஓகேவா,
ruin ruin அப்படிን பாத்தீங்கன்னா damage something ஏதாவது ஒன்னு உடைக்கிறது தான் ruin அப்படினு சொல்லுவோம் ஓகேவா damage பண்றது இல்ல destroy பண்றது அழிக்கிறது உடைக்கிறது இதுதான் என்னன்னா ruin னு சொல்லுவோம் ஓகேவா சோ அப்ப இது எல்லாத்தையும் வச்சு பாக்கும்போது இதுக்கான ஆன்சர் என்னது raise னா destroy அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்னது build buildனா என்னது உருவாக்குறது ஓகேவா பில் பண்றது அப்படினா என்னது உருவாக்குறது சோ இது raiseனா அழிக்கிறது buildனா உருவாக்குறது அப்ப இதுக்கான antonym என்னது build ஓகேவா அடுத்த क्वेश्चन போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் தி गिवन வேர்ட் கொடுத்திருக்க வேர்டோட சினானிம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ரெட்டலியேட் ரெட்டலியேட் அப்படினா என்னன்னா பலிக்கு சோ ரெட்டலியேட் அப்படினா என்னன்னா பலிக்கு பலி வாங்குறது ஒரு விஷயம் நடந்துருதுனா அதுக்கு நாம என்ன மாதிரியா ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறத தான் ரெட்டலியேட் ஓகேவா ரெட்டலியேட் அப்படினா ஒரு திருப்பி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தன் வந்து நம்மளை ஏதோ பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுப்போம் இல்லையா திருப்பி அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் ஸோ அதான் அதான் அதுக்கான மீனிங் ரெட்டலியேட் அப்படின்னா ரியாக்ட் பண்றது ஓகேவா ஸோ அப்போ இங்க ஃபெசிலிட்டேட் ஃபெசிலிட்டேட் அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்றோம் அப்போ இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்போம் உங்கள் ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்போமா அப்போ ஃபெசிலிட்டிஸ்னால் என்னது வசதிகள் அப்போ ஃபெசிலிட்டேட்னா என்னது வசதிகள் என்னென்ன வசதிகள் இருக்குது உங்கள் ஹோட்டலில் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஃபெசிலிட்டேட்னா வசதிகள் ரொட்டேட்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா அப்படி சுற்றுறது திருப்பி போடுறது ரொட்டேட்னா கிளாப்னா தெரியும் கிளாப் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் ரியாக்ட் பண்ணுறது ஸோ ரியாக்ட் பண்ணுறது நான் இப்போ சொன்னேன் இல்லையா அப்போ ரெட்டலியேட்னா என்னதுன்னா ரியாக்ட் பண்ணுறதுன்னா பழிக்கு பழி வாங்குறதுன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ ஒருத்தன் நம்மளை திட்டம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிதானே ஸோ அப்போ ரெட்டலியேட்னா அதுக்கான மீனிங் வந்து என்னது ரியாக்ட் ஓகேவா ஓகே அடுத்த க்வெஸ்சன் போலாமா அடுத்த க்வெஸ்சன் செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் ஃபார் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஸோ ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஒரே வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டு வாக் எய்ம்லெஸ்லி சில பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்ல எந்த ஒரு எய்முமே இருக்காது சும்மா அப்படி இருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி சும்மா இருக்கிறதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் ஆம்பிள் ஸோ எந்த ஒரு எய்முமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் ஆம்பிள் ஓகேவா ஸோ டு வாக் எய்ம்லெஸ்லிங்கிறது ஆம்பிள் ஓகே ஸோ ஸ்ப்ரிண்ட் ஸ்ப்ரிண்ட்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தையே நம்ம வந்து ஓடி கடக்கிறது ஒரு கொஞ்சம் தூரத்தை நம்மளால் இவ்வளோ தூரம் ஒரு கொஞ்சம் ஸ்மால் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸை ஓடி கடப்போம் இல்லையா ஓடி கடக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிண்ட் கிராவல் கிராவல்னா என்னன்னா முட்டி போட்டு போகிறது தவழுறதுன்னு சொல்லுவோம் ஓகேவா தவண்டு போவாங்க இல்லையா கிராவல் ஸோ சின்ன குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க டிராவலிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தவண்டு போவோம் இல்லையா ஸோ தவழுறதுக்கு பேர் தான் கிராவல் ஓகேவா ஸ்லிதர் ஸ்லிதர்னா ஸ்லிதர் ஆர் ஸ்லைதர் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்ந்து போகிறது பாம்பு மாதிரி அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு ஊர்ந்து போவோம் இல்லையா பாம்பு மாதிரி அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு ஊர்ந்து போகிறது தான் ஸ்லிதர் ஓகேவா அப்போ டு வாக் எய்ம்லெஸ்லி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிள் ஓகே ஓகே அடுத்த க்வெஸ்சன் செலக்ட் த ஆப்ஷன் தட் எக்ஸ்பிரஸ் த கிவன் சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இந்த ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஷீ ஹேண்டில்ஸ் ஆல் டாஸ்க் எஃபிஷியன்ட்லின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னு தெரியணும் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு ஷீ இருக்கு ஷீங்கிறது என்னது சப்ஜெக்ட் ஹேண்டில்ஸுங்கிறது என்னது வெர்பு ஓகே ஆல் அவ எல்லா டாஸ்கையும் முடிச்சிட்டா அதாவது இது நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல சப்ஜெக்ட்டு வெர்பு இதுக்கு அடுத்து வர்றது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட்னா என்னது எதை யாரை அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஸ்கூல் டைமில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவள் எதை முடிச்சா எல்லா டாஸ்கையும் முடிச்சா ஸோ அதனால் இது என்னது எனக்கு ஆப்ஜெக்ட்டு ஓகேவா ஓகே ஸோ இது வந்து எஃபிஷியன்ட்லிங்கிறது என்னது எனக்கு அட்வெர்பு ஸோ இதெல்லாம் கூட தேவையில்லை உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு இந்த சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும் ஈஸியாக நீங்கள் வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றிடலாம் ஓகேவா ஓகே ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல ஷீங்கிறது சப்ஜெக்ட் ஹேண்டில்ஸுங்கிறது வெர்பு ஆல் டாஸ்க்குங்கிறது ஆப்ஜெக்டாக மாறும் அப்போ இது எனக்கு என்னவா இருக்குது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது இதை நான் பேசிவ் வாய்ஸாக மாற்ற போகிறேன் அப்போ பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா இந்த ஆப்ஜெக்ட்டு எனக்கு சப்ஜெக்டாக மாறும் இந்த சப்ஜெக்ட் எனக்கு ஆப்ஜெக்டாக மாறும் ஓகேவா ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு சப்ஜெக்டாக மாறும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும் ஒன்றுமே இல்லை இங்கே லாஸ்ட்டாக வந்திருக்கு இல்லையா இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக வரும் இந்த ஃபஸ்ட்டாக வந்திருக்க ஷீ இருக்கு இல்லையா இது வந்து லாஸ்ட்டாக வரும் அதை தான் நான் சொல்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும் ஓகேவா ஓகே அப்போ இதுக்கான ஃபார்ம் வேணால் எழுதி வச்சுக்கோங்க சப்ஜெக்ட் எது சப்ஜெக்டாக மாறும்னா பேசிவ் வாய்ஸில் அப்ஜெக்டிவ் கேஸ் ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு புரியாது
இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுது, அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன வரணும்னா அது கூட வெர்பு சேர்க்கணும், இஸ், ஆம், ஆர், ஏதாவது ஒரு வெர்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெர்புக்கு அடுத்து வர்றது என்னன்னா வெர்போட தேர்ட் ஃபார்மாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் எழுதணும். இந்த ஆப்ஜெக்ட் எதுனா இங்கே இந்த சப்ஜெக்ட் எனக்கு ஆப்ஜெக்டாக மாறும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக்ஸு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸை கிளியர் பண்ணால் தான் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். பேசிக் ஒன்றுமே இல்லை, இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட்டு, இது உங்கள் முதல்ல இது வந்து சப்ஜெக்டாக மாறுது, இந்த ஷீங்கிறது ஆப்ஜெக்டாக மாறுது. ஓகேவா? இந்த சிங்கிறது ஷீங்கிறது எனக்கு ஆப்ஜெக்டாக மாறுது, அவ்வளோதான். அப்போ நான் ஃபஸ்ட்டு எது எழுதணும், இந்த ஆல் டாஸ்க்கை வந்து எழுதணும். ஸோ இதுக்கு முன்னாடி வேணால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ லக்ஷ்மி டீச்சர்ஸ் இங்கிலீஷு இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ லக்ஷ்மிங்கிறது சப்ஜெக்ட்டு, டீச்சர்ஸுங்கிறது வெர்பு, இங்கிலீஷுங்கிறது எனக்கு என்னது ஆப்ஜெக்ட்டு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை எழுதணும். ஸோ ஆப்ஜெக்ட் சாரி இந்த ஆப்ஜெக்ட் எழுதணும். ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது? இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷு வெர்பு கூட என்ன பண்ணணும்? இஸ், ஆம், ஆறு ஏதாவது ஒன்று சேர்க்கணும். எனக்கு என்ன இருக்குது? டீச்சர்ஸ்ன்னு தான் இருக்குது. எனக்கு என்னவா இருக்குது? சிங்குலர் வெர்பாக தான் இருக்குது. அப்போ நான் என்ன சேர்த்துக்கலாம்? இஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ் இஸ். எனக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். இதை எழுதிட்டேன், எழுதிட்டு இந்த வெர்பை வந்து என்ன பண்ணுறேன், சிங்குலர், எனக்கு வந்து சிங்குலராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். இங்கே என்னது இருக்குது? டீச்சுன்னு இருக்குது. டீச், தாட், தாட். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு என்னது, இதோட வெர்போட தேர்ட் ஃபார்ம். இது வந்து என்னது ஃபஸ்ட்டு ஃபார்ம் வெர்பு ஒன்று, தாட்டுங்கிறது வெர்பு டூ, திருப்பி தாட்டுங்கிறது எனக்கு வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகேவா? டீச், தாட், தாட். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும்? இங்கிலீஷ் இஸ் தாட் பை, ஒரு பை ஆட் பண்ணிக்கணும் பேசிவ் வாய்ஸில் எழுதும்போது. இங்கே என்ன இருக்குது? சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நேம் இருந்தால் இப்படி லக்ஷ்மி அப்படின்னு வரும். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு இந்த லக்ஷ்மிக்கு பதிலாக ஷீ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் இஸ் தாட் பை ஹெர். ஓகேவா? இங்கிலீஷ் இஸ், இந்த ஷீ வந்து எப்படி மாறும்னா ஆப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ் கேஸாக மாறும். ஓகேவா? அப்போ இது எனக்கு என்னவாகும்? ஹெர்ராக மாறும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். நேம் இருந்தால் அந்த நேம் அப்படியே மாறும். ஓகேவா? ஷீ, ஹீ அந்த மாதிரி இருந்தால், இப்போ ஹீ இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறும்னா ஹிம்மா மாறும். ஓகேவா? ஷீ இருந்தால் ஹெர்ரா மாறும், ஹீ இருந்தால் ஹிம்மா மாறும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? ஓகே, இதை இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எழுதணும். ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது? ஆல் டாஸ்க். அப்போ ஆல் டாஸ்க்குங்கிறது இங்கே எனக்கு என்னது? ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்குது. ப்ளூரல் சப்ஜெக்ட்டுங்கும் போது என்ன வரணும்? ப்ளூரல் வெர்ப் வரணும். இங்கே என்ன இருக்குது? ஆர் இருக்குது. ஆல் டாஸ்க் ஆர். அடுத்து இருக்கு வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரணும். வெர்ப் என்னது? ஹேண்டில்ஸுன்னு இருக்குது. இங்கே என்ன வரணும் எனக்கு? அப்போ ஹேண்டில்டுன்னு வரணுமா? ஹேண்டில்ஸுன்னு இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஹேண்டில், ஹேண்டில்டு வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஹேண்டில், ஹேண்டில்டு, ஹேண்டில்டு. இது வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம், இது வெர்போட செகண்ட் ஃபார்ம், இது வெர்போட தேர்ட் ஃபார்ம். ஆல் டாஸ்க் ஆர் ஹேண்டில்டு பை, இங்கே யார் இருக்கா? ஷீ இருக்குது. ஸோ ஷீ எப்படி மாதிரி எனக்கு ஹெர்ரா மாறும், அவ்வளோதான். புரிஞ்சு? இந்த கொஸ்டினில் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த கிவன் வேர்டு. ஒரு வேர்டு மோடஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, இதோட ஆன்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மோடஸ்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ரொம்ப தன்னடக்கமாக இருப்பாங்க இல்லையா அவங்க, அதான் மோடஸ்ட். ஓகேவா? தன்னடக்கமாக என்னென்னா ஒரு பெரிய வேலையே பண்ணியிருப்பாங்க, ஆனால் எதுவுமே பண்ணாத மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க இல்லையா, தன்னடக்கமாக இருப்பாங்க, அதுதான் மாடஸ்ட்டு. ஓகேவா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் அதுக்கான ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷனில் இருக்குது அன்ஹாப்பின்னு இருக்குது. அன்ஹாப்பினா என்னது? கவலையில் இருக்கிறது. ஓகேவா? கன்சைட்டட். ஸோ இதோட மீனிங் அடுத்து சொல்கிறேன். சுல்லன், சுல்லன்னா என்னென்னா ரொம்ப கடுகடுப்பாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து தான் தான் அப்படின்னு ஒரு இதில் கடுகடுப்பாக இருப்பாங்க. யார் பேசினாலும் கொஞ்சம் எரிச்சல் பட்டு எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னென்னா சுல்லன் அப்படின்னு சொல்லுவோம். கிளம்முன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாகவும் அமைதியாகவும் உட்காந்துருப்பாங்க இல்லையா, ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் என்னென்னா கிளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கொஞ்சம் மந்தமாக இருக்க மாதிரி அப்படியே இருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த கன்சைட்டட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னை பற்றி பெருமையாக தான், ஒரு சின்ன வேலை பார்த்தாலுமே அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பெருசாக பேசுவாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சைட்டட் அப்படின்னு சொல்லுவோம். தன்னை பற்றி பெருமையாக ரொம்ப இதாக சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்போம் இல்லையா, அதுதான் கன்சைட்டட். அப்போ மாடஸ்ட்னா தன்னடக்கம். அப்போ அதுக்கான ஆப்போசிட் என்னது? கன்சைட்டட். ஓகேவா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? அடுத்த க்வெஸ்சன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சேம்
ब्रीत इन द सेम ब्रीत ओकेवा सो इन द सेम ब्रीत ना एनना ஒரே நேரத்துல ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் ஒன்னு நல்லது இருந்திருக்கும் ஒரு கெட்டது நடந்திருக்கும் இல்லனா ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கும் இல்லனா ஒரு சேடான விஷயம் நடந்திருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஒண்ணுக்கொன்னு முரண்பாடா ரெண்டுமே நடந்திருக்கும் இல்லையா சோ அந்த ரெண்டுமே அந்த மாதிரி நடக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த சேம் ப்ரீத் னு சொல்லுவோம் ஓகேவா சோ இப்போ என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்லலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும் என்னன்னா ரொம்ப திட்டி விட்டுருவாங்க ஒரு அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ யாரையோ பார்க்க போவாங்க அந்த இடத்துல அக்கா வந்து தம்பியவோ அண்ணனோ அந்த மாதிரி திட்டி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி திட்டி விடுவாங்க ஆனாலும் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க என் மேலே அவளுக்கு ரொம்ப பாசம் அதிகம் அதனால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப திட்டுவாங்க ரொம்ப மோசமாலாம் இது பண்ணுவாங்க கடைசி அந்த திட்டுவாங்க நாள் அதாவது ஒரு 3% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்க வந்து இவங்களை பயங்கரமாக திட்டி விட்டாங்க ரொம்ப மோசமாக பேசி விட்டாங்க ஆனாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆள்கிட்ட போய் அவளுக்கு வந்து என் மேலே அதிகமான பாசம் அதனால தான் இவங்க வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த இதை தான் என்ன சொல்லுவோம்னா இந்த சேம் ப்ரீத்துன்னு சொல்லுவோம் ஒரு நல்லதும் நடந்திருக்கு ஒரு கெட்டதும் இருக்குது அப்படிதானே என்னதான் பேசினாலும் இவங்களை பற்றி அவங்க வந்து ஒரு நல்லதாக சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் இந்த சேம் ப்ரீத் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா சே டூ கான்ட்ராடிக்டரி திங்ஸ் அட் த சேம் டைம் ஓகேவா ஒரே நேரத்தில் ரெண்டு கான்ட்ராடிக்டரி திங்ஸ் நடக்கும் ஓகேவா ஒரு நல்லது நடக்கும் ஒரு கெட்டதும் நடக்கும் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா இந்த சேம் ப்ரீத்னு சொல்லுவோம் ஓகே ஸோ அதுக்கான ஆன்சர் சே டூ கான்ட்ராடிக்டரி திங்ஸ் அட் த சேம் டைம் ஒரே டைமில் நடக்கிற அந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறது ஒரே டைமில் நடக்க அந்த நல்லதையும் சொல்கிறது அந்த கெட்டதையும் சொல்கிறது ஓகேவா ஸோ ஒன்று என்னென்னா இவங்க வந்து இவங்களை மோசமாக திட்டினாலுமே வெளியில் வந்து இவங்க கிட்ட சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இவங்கள அதிகமான அக்கறை இருக்குது அதனால தான் அப்படி திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் இது சே டூ கான்ட்ரடிக்டரி திங்ஸ் அட் த சேம் டைம் ஸோ இன் த சேம் ப்ரீத் புரிஞ்சிருச்சா அடுத்த க்வெஸ்சன் போகலாமா ஆஸ்டன்டேஷியஸ் ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஸோ ஆஸ்டன்டேஷியஸ் அப்படிங்கிறதுக்கான சினானிம் வேர்டு என்னென்னு கேட்டிருக்காங்க ஆஸ்டன்டேஷியஸ் அப்படின்னா என்னென்னா சில பேர் ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆடம்பரமாக பண்ணுவாங்க அதாவது என்னென்னா ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ வாங்குறாங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கினா கரெக்டாக இருக்குது அதோட குவாலிட்டி பார்க்க மாட்டாங்க 500 ரூபாய்க்குனாலும் ஆனால் அதோட ப்ரைஸை பார்த்து வாங்குவாங்க 2000 ரூபாய் இருந்தால் தான் அதோட இது வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஆடம்பரமாக சில பேர் இருப்பாங்க இல்லையா மற்றவங்கக்கிட்ட காட்டணும் நம்ம ஆடம்பரமாக இருக்குது அப்படிங்கிறத பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க தான் ஆஸ்டன்டேஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆடம்பரமாக பண்ணுவாங்க அது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அந்த மாதிரி ஆடம்பரமாக பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் ஆஸ்டன்டேஷியஸ் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஆஸ்டன்டேஷியஸ்க்கான சினானிம் என்னது டேஸ்ட்ஃபுல் டேஸ்ட்ஃபுல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் டேஸ்ட்ஃபுல்னு சொல்லுவோம் குயிக்னா உங்களுக்கே தெரியும் சீக்கிரம் சடன்னாலும் சீக்கிரமாக தான் அப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோவி ஷோவினா என்னென்னா மற்றவங்களுக்கு ஷோ பண்ணுறது நான் இப்படி தான் நான் வந்து இந்த மாதிரி தான் கெத்தாக இருப்பேன் அந்த மாதிரி தான் செலவு பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க ஸோ அதனால் இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோவி ஓகேவா ஸோ இதுக்கான மீனிங் புரியுதா ஆஸ்டன்டேஷியஸ்னால் ஒன்றுமே இல்லை நம்மளோட ரியல் லைஃப்லேயே நிறைய பீப்புள் நம்ம பார்த்துருப்போம் மற்றவங்களுக்காகவே இது பண்ணுவாங்க அவங்களோட அவங்கள பற்றி பெருமையாக நினைக்கணும் இன்னொருத்தவங்க நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பண்ணுவாங்க அதை வந்து செலவு பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம வந்து 500 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல 2000 ரூபாய் செலவு பண்ணால் நம்மளை வந்து பணக்காரங்க நினச்சிக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுதான் ஆஸ்டன்டேஷியஸ் அந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க இல்லையா அதுதான் ஆஸ்டன்டேஷியஸ் அதுக்கான மீனிங் வந்து ஷோவி ஓகேவா புரிஞ்சிருச்சா அடுத்த க்வெஸ்சன் select the option that express the given sentence in active voice okayva so ipo vandha enna kuduthirukanga passive voice la kuduthirukanga eppadi passive voice nu kandupidichitena passive voice la vandha enna irukumna by irukum ipo nama active la irundhu passive la maathrom illaya so indha mari by yaar pannanga ivaral mudikkapattadu idanal seiyapattadu ஓகேவா சின்ன வயசுலலாம் நான் கடிதம் எழுதினேன் அப்படின்னு தமிழில் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது என்ன பண்ணுவோம் கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பட்டது அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அதுதான் இந்த பை ஓகேவா அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது பேசிவ் வாய்ஸில் இருக்குது ஆல் வெப்பன்ஸ் வேர் சரண்டர்ட் பை தம்ன்னு இருக்குது ஓகேவா அப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றுறதுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் ஆப்ஜெக்டாக மாறும் ஆப்ஜெக்ட் எல்லாம் சப்ஜெக்டாக மாறும்னு சொன்னேன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மாறின எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அசம்பிள் பண்ண போகிறோம் அப்போ எனக்கு இங்கே இருக்க ஆல் வெப்பன்ஸுங்கிறது என்னதுவாக இருக்குது பேசிவ் வாய்ஸை பற்றி மட்டும் இப்போ பேசுகிறேன் இங்கே சப்ஜெக்டாக இருக்குது இங்கே வேறுங்கிறது வெர்பாக இருக்குது ஸோ ஹெல்பிங் வெர்பாக இருக்குது இது வந்து மெயின் வெர்பாக
இருக்கு, இது வந்து ஆப்ஜெக்டா இருக்கு, தெம்ங்கிறது எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. அப்ப எனக்கு இந்த பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸா மாறும்போது என்னவாகும், இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு சப்ஜெக்டா மாறும். ஓகேவா? அப்ப தெம்னு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இதோட சப்ஜெக்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கும், தேன் மாறும். ஓகேவா? அப்ப தெம்மு எனக்கு தேயா மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து வந்து எனக்கு என்ன இருக்கணும், இந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து இஸ் ஆமே ஆறு நம்ம சேர்த்திருப்போம் அந்த இடத்த பொறுத்து. இஸ் ஆமே ஆறு வாசு வேறு, அந்த இது வந்து ப்ரெசிடென்ஸ் ஆயிருந்தா இஸ் ஆமே ஆறு போட்டிருப்போம், பாஸ்ட் டென்ஸ் ஆயிருந்துச்சுன்னா வாஸ் வேறு வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்க என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சரண்டர் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஹெல்பிங் வெர்பை விட்டுட்டு இந்த மெயின் வெர்பை மட்டும் எழுதணும், தே சரண்டர்ட். அவ்வளவுதான், தே சரண்டர். ஸோ நான் இதை எழுதிட்டேன், தே சரண்டர். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் எழுதிட்டேன், ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா மாத்திட்டேன், இந்த வெர்பை எழுதிட்டேன், தே சரண்டர். இங்க என்ன இருக்கு, ஆல் வெப்பன்ஸ் இருக்கா, இது வந்து என்னவா இருக்கு, எனக்கு சப்ஜெக்டா மாறி இருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட் இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்டா மாறிடும், ஆல் வெப்பன்ஸ். எப்படி நான் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், லக்ஷ்மி டீச்சர்ஸ் இங்கிலீஷ்னு சொன்னேன், அப்போ அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாறும்போது பை லக்ஷ்மின்னு தான் மாறிச்சு, ஷீன் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு ஹெர்ரா மாறிச்சு, அப்படி தானே? அது மாதிரி இந்த நேமா இருக்கிறது எல்லாமே சப்ஜெக்டிவ் கேஸ்லனாலும் சரி அப்ஜெக்டிவ் கேஸ்லனாலும் சரி அப்படி தான் வரும். ஓகேவா? அப்ப எனக்கு இது எப்படி மாறும்னா, தே சரண்டர்ட் ஆல் வெப்பன்ஸ், தே சரண்டர்ட் ஆல் வெப்பன்ஸ். புரிஞ்சிருச்சா? சோ இது ஆக்டிவ் வாய்ஸ், தே சரண்டர்ட் ஆல் வெப்பன்ஸ். அப்போ தே சரண்டர்ட் ஆல் வெப்பன்ஸ்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இதை ஆப்ஷனை வச்சே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தே ஆர் சரண்டரிங் ஆல் வெப்பன்ஸ்ன்னு இருக்கு. ஸோ சரண்டரிங்னே வரவே வராது, எப்போவுமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஐஎன்ஜி ஃபார்ம் வரவே வராது, இடி ஃபார்ம் தான் வரும். ஓகேவா? அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம், தே ஹேட் சரண்டர்லாம் வராது, இங்கே வேர் தான் இருக்குது. ஸோ அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே ஹேவ் இருக்குது, ஆல்ரெடி இங்கே வேர் தான் இருக்குது. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய தே சரண்டர்ட் ஆல் வெப்பன்ஸ் தான் எனக்கு கரெக்ட். ஓகேவா? உங்களுக்கு மாற்ற தெரியலனாலும் ஆப்ஷனை வச்சுனாலும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே என்னென்ன ரூல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், select the most appropriate option to substitute the underlined segment in the given sentence. If there is no need to substitute it, select no substitution required. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a tigress, a tigress. Tigressனா என்னது, பெண் புலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பெண் புலியை தான் டைக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். a tigress has. ஸோ டைக்ரஸ்ங்கிறது என்னது, ஏ டைக்ரஸ், ஒரே ஒரு புலி தான் இருக்குங்க, ஒரே ஒரு பெண் புலி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஏ டைக்ரஸ் இது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ எனக்கு இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும், சிங்குலர் வெர்ப் தான் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுதா, ஏ டைக்ரஸ் ஹேஸ், கரெக்டாக வருதா? ஸோ ஹேஸ் கரெக்ட், ஹேஸ் given birth-னு கொடுத்துருக்காங்க. ஹேஸுக்கு அப்புறம் என்ன இருக்கணும், வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். ஓகேவா? ஏ டைக்ரஸ் ஹேஸ் கிவன் பர்த் டு ஏ ஹப் in the Ranthambore Tiger Reserve, taking the big cat population to 78. ஒரு டைக்ரஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு குட்டியை வந்து ஈன்றிருக்கு. ஓகேவா? ஸோ எங்கன்னா Ranthambore Tiger Reserve-ல. ஸோ இந்த Ranthambore Tiger Reserve எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, Ranthambore Tiger Reserve வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அதனால் இதோட கேட் பாப்புலேஷன், பிக் கேட் பாப்புலேஷன் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 78 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு சப்ஜெக்ட் என்னது, ஏ டைக்ரஸ், இது சிங்குலர் சப்ஜெக்ட்டு. சிங்குலர் சப்ஜெக்ட்டு சிங்குலர் வெர்பு தான் ஃபாலோ பண்ணணும், வெர்பில் எஸ் இருக்குது. ஸோ சிங்குலர் வெர்பு கரெக்டாக இருக்குது. ஹேஸுக்கு அப்புறம் ஹேஸு, ஹேவுக்கு அப்புறம் எனக்கு என்ன வரணும், வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரணும். ஸோ ஹேஸ் கிவன் பர்த். ஓகேவா? அப்போ ஹேஸ் கிவன் பர்த் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன சப்ஸ்டியூஷன் எதுவுமே தேவையில்லை, அவங்க கொடுத்துருக்கதே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், நோ சப்ஸ்டியூஷன் ரெக்வயர்டு. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி வந்து ஒரு குட்டிகிட்டு இருக்கு, புலி வந்து ஒரு குட்டி, புலி குட்டி வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஒரு குட்டியை ஈன்றெடுத்திருக்கு ஒரு புலி வந்து. அப்போ அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கலாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கலாம். அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த சென்டென்ஸில், 10 இயர்ஸ் பேக், 12 இயர்ஸ் பேக்கு, இல்லை 1979, 1989, இந்த மாதிரி அந்த டைம் பீரியட் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஆனால் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தில் டைமை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, அதை வந்து என்ன சொல்லணும்னா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் தான் சொல்லணும். புரியுதா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியாது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. சிம்பிள் பாஸ்டர்னால் ஒன்றுமே இல்லை, எஸ்டர்டே அந்த மாதிரி அந்த வேர்டு அந்த டைம் இருக்கும், இப்போ தான் முடிஞ்சிச்சு, இந்த டைமில் இப்படி தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ். அந்த மாதிரி டைம் இல்லை ஆனால் அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் சொல்லணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்
பர்ஃபெக்ட்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் வெர்போட தயார் ஃபார்ம். ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் ஹேவ் யூஸ் பண்ணணும். இவ்வளோதான், புரிஞ்சிருச்சா? அப்போது இங்கே பாருங்கள், வாஸ் பெர்த்துடுன்னு இருக்குது, இப்படிலாம் ஒரு இது வரவே வராது. ஹேஸ் கிவ் பெர்த்து, ஸோ ஹேஸுக்கு அப்புறம் கிவன் தான் வரணும். ஸோ இதுவும் தப்பு. ஹேஸுக்கு அப்புறம் வரக்கூடியதே வெர்போட தயார் ஃபார்ம் தான் ரூலு. இங்கே ஹேஸ் கிவ் பெர்த்துன்னு கொடுத்துருக்காங்க, இதுவே தப்பு தான். இஸ் கிவன் பெர்த்து, இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸாக இங்கே நடக்கு இல்லை. ஸோ அப்போ இதுவும் எனக்கு தப்பு. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த க்ளோஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லனா, இது கூட சேரும்போது உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ 1 hour, 1.5 hour ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே இதாகிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து part 1, part 2 அப்படின்ட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 20 questions எல்லாமே தனியாக ஒரு வீடியோவாகவும், இந்த 5 questions செட் க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவாகவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி போடக்கூடிய வீடியோஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 55-60 days இருக்குது. அப்போ 60 days நம்ம வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 40 videos அப்லோட் பண்ணிடலாம். ஒரு கரெக்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட ஒரு 40 videos 60 days வந்து உங்களுக்கு கிடச்சிரும். 40 videos 40×25 எவ்வளோ கொஷின், 1000 questions வரும். அந்த 1000 questionல எவ்வளோ மிஸ்பெல்ட் வேர்டு இருக்கும், எவ்வளோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ எரர் ரூல்ஸ் வரும், எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிடுவீங்கன்னு பாருங்கள். ஸோ டெய்லி ஒரு 1/2 hour தான், அட்லீஸ்ட் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக இன்டெப்த்தாக படிக்கலனாலுமே, இதை ஓரளவுக்கு படிச்சிங்கனாலுமே மேபி உங்களுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கரெக்டாக ஃப்ரீ கிளாஸஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக அதில் உள்ளதை கரெக்டாக படிச்சிங்கன்னா போதும், ஷுவராக 100% வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியல ஸோ எம்டிஎஸ் செலெக்ஷன் பேட்ச் பற்றி. ஸோ திருப்பியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஆலிமோன் கோர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம், தெரியாதவங்க மட்டும் இதுக்கப்புறம் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எஸ்எஸ்சி நான் இது வரைக்கும் இது இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கான ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு A to Z மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜிகேவா இருக்கட்டும், எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி A to Z எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான தனி கோர்ஸஸும் இருக்குது, ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபி பாஸ் அப்படின்னு ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஐபி பாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விஐபி பாஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா கோர்ஸையுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம், எல்லா வீடியோஸுமே பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி சி எம்டிஎஸ்க்கான ஆல் இன் ஒன் கோர்ஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா கோர்ஸையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆர்பிஎஃப்க்கான ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எல்லா கோர்ஸையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ள டெஸ்ட் சீரீஸையும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இங்கிலீஷ் கோர்ஸ், இங்கிலீஷ் மட்டும் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே எனக்கு சூப்பராக வரும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் படித்தா போதும். இப்போ ஏஎல்பி குரூப் டி என்டிபிசி வந்து அடுத்து குரூப் டி எக்ஸாம் ஏஎல்பி எக்ஸாம் எல்லாமே வரும். ஸோ இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் உள்ள ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் செலெக்ஷன் பேட்ச் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் எல்லாமே A to Z எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நம்ம இப்போ 75 questions, அதாவது 75 out of 75 இப்போ டெய்லி ஒரு 25 questions டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே உங்களுக்கு எதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து டெய்லி 25 questions வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஃபுல் மார்க் அண்ட் மினி மார்க் வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மட்டுமே படிச்சுட்டு அந்த மார்க் டெஸ்ட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் எக்ஸாம் வந்து ஷுவராக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்கும், ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது போகவே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ ஏப்ரலில் எக்ஸாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாத்தையும் சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஷுவராக கிளியர் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த எம்டிஎஸ் இல்லைனாலும் இன்னொரு 2 months ஆகஸ்ட்டில் இன்னொரு எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு நல்லா படிச்சிட்டிங்கனாலும் அதில் நல்லா கிளியர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எம்டிஎஸ் மட்டும் இல்லை, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? ஓகே. ஸோ
இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணனா பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லி படிங்க, படித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 8 hours அட்லீஸ்ட் ஒரு 6 hours படிங்க, படிச்சிங்கன்னா ஷுவராக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 hours ஒரு நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 25 questions கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது சும்மா அந்த 25 questions எடுக்க முடியாது. ஏன்னா அந்த 25 questionில் என்னெல்லாம் இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருந்தாங்க, எரர் ஸ்பாட்டிங்கில் என்ன ரூல் வருது, என்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அப்ரோச் பண்ணால் தான் உங்களுக்கு டீச் பண்ணவே முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த 1 hourல கிடைக்கக்கூடிய அந்த இதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக படிக்கிறதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.